मोस्ट इम्पोर्टेंट, हम कौन सा संस्कार क्रिएट करेंगे कि लोग मेरे श्रेष्ठ कर्म के मूलम आशीर्वाद संस्कार जो इस टाइम अंदर உலகத்தின் முன் உதாரணமாக ஆக வேண்டும். சிவானி பெஹன்சியினுடைய பிரேரணா மிகவும் முக்கியமான சம்ஸ்காரம். இப்ப சமயத்தில் அவசியமானதாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை நமக்குள் கிரியேட் செய்தாக வேண்டும். உலகத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், தொடர்பில் வருவக்கூடியவர்களின் பிரபாவத்தில் வந்துவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் கூறுகின்றீர்கள், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கூறுகின்றீர்கள். ஆனால் நாம் எத்தனை மனிதர்களின் பிரபாவத்தில் வந்துவிடுகின்றோம்? அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னை சுற்றிலும் என்ன நடக்கின்றதோ அதுவே எனக்குள் சம்ஸ்காரமாக பதிவாகி விடுகின்றது. நம்முடைய சாப்பிடுவது, குடிப்பது, நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் பிறரின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. பிறர் என்ன செய்கின்றார்களோ அதனுடைய தாக்கம் எனது காரியத்தின் வழிமுறையாகி விடுகிறது. இது அப்படிப்பட்ட சமயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவராக வேண்டும். அந்த ஒன்றுதான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் செய்யும். பிறர் என்னை பார்த்து மாற வேண்டும். பிறர் சம்ஸ்காரம் கூட என்னை பார்த்து மாற வேண்டும். எனது வாழ்க்கையின் வழிமுறைகளையே மாற்ற வேண்டும். எனது செயல்களையே மாற்ற வேண்டும். நான் மனதினுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் உடலின் ஸ்டேட்மெண்ட்டையும் மாற்றிட வேண்டும். அந்த ஒன்றுதான் நமது சம்ஸ்காரத்தை அப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து மற்ற அனைவரின் கர்மத்தின் வழிமுறை மாறிவிட வேண்டும். சுற்றிலும் இருப்பவர்கள் பரிகாசம் செய்தாலும் சரி, நாம் அப்படி ஆகிவிட வேண்டும். நம்முடைய சிரேஷ்ட கர்மா உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். எப்படி ஒரு ரெட் சிக்னல்ல நீங்க நின்று விடுகிறீர்கள் என்றால், உங்களை பார்த்து ஒரு ஐந்து பேர் நின்று விடுகிறார்கள் என்றால், அந்த காரியத்தின் புண்ணிய கணக்கு உங்களின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். ஒருவேளை நீங்கள் ரெட் சிக்னல் போட்ட பின்பும் கூட தாண்டி சென்று விடுகிறீர்கள், உங்களை பார்த்து நாலஞ்சு பேர் தாண்டி சென்று விடுகிறார்கள் என்றாலும் கூட அந்த கர்மத்தின் பாதிப்பு உங்களைத்தான் சேரும். கர்மத்தின் கணக்கு வழக்கு மிகவும் ஆழமானது. நான் நினைப்போ யோசிப்போ, நான் எதுவுமே செய்யவில்லை, யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஆனால் நாம் என்னென்ன செய்து வந்திருக்கின்றோம்? கர்மத்தின் கணக்கு வழக்கு எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கிறது. நாம் எந்த தவறும் செய்யவில்லையே, பின்னர் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் நாம் செய்த காரியத்தை பார்த்து எத்தனை பேர் தவறாக செய்தார்கள்! இன்று எனது செயலால் எனது குடும்பம் மாறிவிட்டது, சமூகம் மாறிவிட்டது என்றால் அதனுடைய புண்ணிய கணக்கும் கூட எனக்கே வந்து சேரும் அல்லவா? எப்படி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ஒரு முறை டவுன்லோட் செய்து விட்டால் சிலரது உங்களுடைய பங்கில் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அதனால் மிகப்பெரிய செல்வந்தர் கூட ஆகிவிடுவீர்கள். ஆனால் அதே சமயத்தில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் திடீரென்று கீழே இறங்கிவிட்டது என்றால் என்ன ஆகும்? நாம் அந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். நமக்கு எது பிடித்துள்ளதோ அதையே நம்ம வீட்டில் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். அப்படி அல்ல, பிறரிடம் என்ன இருக்கிறது, அது என்னிடம் இருக்க வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். அது நம்மை மாற்று வழியில் கொண்டு சென்றுவிடும். எனவே அப்படி யோசியுங்கள். நம்முடைய வீட்டினுடைய வைப்ரேஷன், எவராவது வீட்டிற்கு வந்தார்கள் என்றால் வந்தவுடனேயே சுகத்தை, சாந்தியை, மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் எது தென்படுகிறதோ அதை பார்க்கின்றோம். ஆனால் தென்படாத மகிழ்ச்சியை, சுகத்தை, சாந்தியை பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் சுகம், சாந்தி, மகிழ்ச்சி அனைத்தும் தென்படக்கூடிய பொருள் இல்லை. பிறருக்கு கொடுப்பதற்காக நாம் இவை அனைத்தையும் நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும். இதை
அனைத்தையும் நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நாம் அந்த ஒருவராகிவிட வேண்டும். சமூகம் மாற்றக்கூடியவராகிவிட வேண்டும். நம்முடைய குணங்கள் சம்பன்னமாக இருக்க வேண்டும். எதிரில் இருப்பவர் எண்ணத்தில் எதிர்த்தாலும் கூட நாம் கொடுக்கக்கூடியவராகிவிட வேண்டும். என்னதான் எதிர்ப்பு கொடுத்தாலும் கூட நாம் கொடுக்கக்கூடியவராகிவிட வேண்டும். நமது மாற்றத்தின் சக்தி முழு சமூகத்தை மாற்ற வேண்டும். அதற்காக சில விஷயங்களை நாம் தனதாக்கிக் கொள்வோம். என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை நான் மாற்றிவிடக் கூடாது. யார் எதிர்த்தாலும் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை நான் மாற்றிவிடக் கூடாது. சோதனை செய்யுங்கள். எந்த காரியத்தை சமூகத்தின் பிரபாவத்தில் வந்து செய்துவிடக் கூடாது. எனது குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக, குழந்தைகளுக்காக நாம் எதை செய்கின்றோமோ தவறு என்று செய்யக்கூடாது என புரிந்தும் செய்கிறோம் என்றால் ஏன் செய்கிறோம்? இதனால் நம்முடைய வில் பவர், மனோசக்தி குறைந்து போய்விடுகிறது. மனுஷன் மனுஷங்களுடைய பாராட்டு, அப்புறுவல், புகழ்ச்சி இதற்கான அவசியமே இல்லை. எந்தளவு நாம் பிறரிடமிருந்து இதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம், பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், பாராட்ட வேண்டும் என விரும்புகின்றோம் என்றால் நம்முடைய முன்னேற்றம் ஏற்படவே செய்யாது. இது ஒரு ஆழமான அடிக்ஷனாக இருக்கின்றது. சமூகம் சொல்ல வேண்டும், இவர்கள் நல்லவர்கள். இந்த டைட்டிலை சமூகத்திடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாம் அவர்களுக்காக சில காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே என்ன காரியம் செய்தால் இவர்கள் என்னை நல்லவர்கள் என கூறுவார்கள், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கின்றோம் என்றால் சமூகத்தினர் மூலம் நல்லவர் என்ற பெயர் வேண்டவே வேண்டாம். ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நன்றி, வேறு எது கொடுத்தாலும் நன்றி. அவர்கள் நமது வில் பவரை அதிகப்படுத்தும் அளவுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒருவராகிவிட வேண்டும். நம்மை பார்த்து பிறருக்கு நல்ல ஒரு பிரேரணா கிடைக்க வேண்டும். ஓம் சாந்தி.